Hey everyone, welcome back to the channel. This is Saumya from Book Feast. Motivation is the key to success, peace and happy life. இன்னைக்கு நம்மளோட மோட்டிவேஷனல் moral story reviewல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா The Three Fish. ஒரு குளத்துல மூணு ஃபிஷ் வாழ்ந்துட்டு வருது, அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருது. அந்த பக்கமா ரெண்டு ஃபிஷர்மேன் வராங்க. இவங்க வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போய் வலை எடுத்துட்டு வரலாம் அப்படினு சொல்லி ரிட்டர்ன் போறாங்க. இந்த மூணு ஃபிஷ்மே வந்து கவனிக்குது. இந்த மூணு ஃபிஷ்ல முதல் ஃபிஷ் வந்து தன்னுடைய அறிவை ரொம்ப பயன்படுத்துற ஃபிஷ், அதாவது ரொம்ப டாலண்டட். செகண்ட் ஃபிஷ் வந்து அப்பப்ப தன்னுடைய அறிவை பயன்படுத்தும், மூணாவது ஃபிஷ் வந்து அறிவை பயன்படுத்தாது. சோ இந்த முதல் ஃபிஷ் என்ன பண்ணுது அப்படினா ஒரு ஓபனிங் வழியா வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுது. ரெண்டாவது ஃபிஷ்ஷும் மூணாவது ஃபிஷ்ஷும் அங்கே இருக்குது. இந்த ஃபிஷர்மேன் ரிட்டர்ன் வராங்க, வந்த உடனே அந்த ஓப்பனிங்கை பார்த்து ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணவும் இந்த அறிவை எப்போயாவது யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா தான் இறந்து போன மாதிரி அந்த இடத்துல மேலே மிதக்குது. ஸோ மேலே மிதக்கவும் அதை எடுத்து கையில் பிடிச்சி பார்த்துட்டு சி இது செத்து போச்சு போல் அப்படின்னு தூக்கி போட்டுடுறாங்க. மூணாவது இருக்க ஃபிஷ் வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துட்டுருக்கு. ஸோ தண்ணிக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நீந்திட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துடுறாங்க, தண்ணிக்குள்ளே நீந்திட்டுருக்கே இது உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு போய் அன்றைக்கி அவங்களுடைய டேபிளில் சர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு moral என்ன அப்படின்னா எப்பயுமே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்தணும். Hope the video is useful for you in one or the other way. Have an optimistic life with full of success. Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.